லக்னோக்கு இருக்கு லக்கு, எனக்கு யாருமே ஆகாதீங்க டக்கு. டொனேட்டட் ஓவர் வியூ சொல்லுங்க. இவங்க எல்லாம் ஹிட், அவங்க எல்லாம் ஹிட் இல்ல, இது ரெண்டு பேருமே ஹிட். 2.5 நேரம் எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியல. அந்த மாதிரி ஆமா ஏதோ ஒரு வியூ சொல்லிட்டீங்க. அது அது ரெண்டு கால இருந்துச்சு. ரொம்ப மோசம் இல்லாட்டியும் டீசெண்டா இருந்துச்சு. 2.5 நேரம் எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியல. அந்த மாதிரி ஆமா ஏதோ சொல்றீங்க. அது ரெண்டு காலம் எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு. நம்ம மூவி ரிவ்யூ இல்ல, மூவி ரிவ்யூ இல்ல, கிரிக்கெட் ரிவ்யூ கோங்க. டெல்லி வெர்சஸ் கொல்கத்தா. அவங்களோட ரோலுக்கு ஒரு சின்ன சின்ன கேமியோ ஆடி போயிட்டான். சோ ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. வரவங்க எல்லாரும் கேமியோ பண்ண ஹீரோ யார் கதை மட்டும் கேக்குறோம். லோ கிளாஸ் குவெஸ்சன். ஆனா கொல்கட்டாவோட பவுலிங் உமேஷ் யாதவ் சூப்பரா போட்டாரு. உமேஷ் யாதவ் டேய் சும்மா இருடா. சோ கொல்கட்டா நேத்து எங்க தோத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க 4 பியூர் பவுலர்ஸ் வச்சிருந்தாங்க. சோ இன்னொரு எக்ஸ்ட்ரா பவுலர் பியூர் பவுலர். சோ தே ஆர் பவுலிங் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே ஓகே. சோ 4 பவுலிங் ஸ்பெஷலிஸ்ட் தான் வச்சிருந்தாங்க. சோ ஒரு 4 ஹவர்ஸ் அவங்க கிட்ட லாக் ஆகும், 20 ஹவர்ஸ்ல. சோ அந்த 4 ஹவர்ஸ் அவங்க டெல்லி நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஓ நைஸ். அப்ப இந்த கேம் டர்னிங்கா இருந்தது நாளே ஓவர் தான்ன்றீங்க கிட்டத்தட்ட. ஓகே ஹிட் ஆஃப் தி மேட்ச் லக்னோக்கு இருக்கு லக்கு, எனக்கு யாருமே ஆகாதீங்க டக்கு. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. சோ இன்னைக்கு லக்னோ ஜெயிச்சாங்களா இல்ல பஞ்சாப் ஜெயிச்சாங்களான்றது நாளைக்கு வந்து சொல்றேன். அண்டர் தஞ்சி ஜாதி மிர்ச்சி ஆஷா.